வெல்கம் டு சுஜி கிச்சன். அழகுக்கு மேக்கப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சாப்பாடு முக்கியம். ஓகே, அதால தான் நான் இந்த சாப்பாடு சமையல் இறங்கியிருக்கிறேன். மெயினாக ஆரோக்கியமான டேஸ்டான ருசியான சாப்பாடுகள் உங்களுக்கு செய்து செய்து காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஒரு 4-5 வீடியோஸ் விட்டுருக்கேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டை தாங்கோ. மற்றது இன்னொன்று என்ன சொல்கிறது, சாப்பாடு பரிமாறுறதில் ஒரு விதமான அன்பு பாசம் உருவாகும், அதுதான் ஃபேமிலியிலையும் நடந்து கொண்டிருக்கு. அதே ஒரு விஷயத்தை நான் செய்து காட்டுறதில் நிறையவே சந்தோஷம். ஓகே, தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நான் இறால் கறி. வெளிநாட்டில் உள்ள வைக்கும் இறாலை பற்றி தெரியும், ஆனால் உள்நாட்டில் உள்ளவ கொஞ்சம் யோசிக்காதீங்க. இது என்னடா அவிச்ச கலரில் இருக்கேன், இது அவிச்ச இறால் தான், இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வைக்கணும். இதை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கு வீடியோவில் செய்ய போகிறேன். அதாவது என் தங்கச்சி ஆக்களுக்கு என்ன சொல்கிறேனே, இப்போ புதுக்க வெளிநாடுகளுக்கு வர்ற என் கூட பிறக்காத சகோதரிகளுக்கான வீடியோ இது. இப்போ இங்கே வந்தவங்களுக்கு இது எப்படி வைக்கணும்னு தெரியும், ஆனால் இங்கே இப்போ வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச காலத்தில் வந்தவங்களுக்குமான வீடியோவாக இருக்கும், பிரியோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இவரை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நாங்கள் முதல்ல பார்ப்போம். ஏனென்றால் இவர் உள்ளதுக்கே அவிஞ்சு நொந்துக்கிட்டு போய் இருக்கிறார். அப்போ இவரை ஒரு மெத்துவாவே தான் க்ளீன் பண்ணி எடுக்கும். ஊரில் அம்மா சொல்லி தந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், ஏனென்றால் அம்மா நேச்சுரல் ரால உங்களுக்கு சொல்லி தந்துருப்பேன். இவர் அவிஞ்சிட்டார். ஓகே, அப்போ இவரை முதல்ல தலைய நுள்ளி இப்படி எடுத்துட்டு இந்த கீழ் பக்கத்தால் நான் இந்த ராலில் முதல் பார்த்துட்டு அவங்க ஸ்ரீலங்கா கொடுத்து சொன்னால் உக்கி போயிருக்கு இந்த இஞ்சே உள்ள ரால் அப்புறம் தான் தெரியும் இது அவிச்சரால் அப்படின்ட்டு. அப்படி பெரிய பெம்பல்கள் எல்லாம் நடக்கிறது. அதே இதான் அதே மாதிரி பின்னால் எடுக்க இருக்கு. இவரைத்தான் எடுக்கும், இவர் அந்த கழிவு இப்படி இது எடுத்துட்டு போகணும். இது ஒரு கூடாது, இதை க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ செய்முறைக்கு போகும் முன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ராலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கத்திரிக்காய் எடுத்து இப்படி கீறி கீறி வச்சுருக்கிறேன், பொறிக்க போகிறேன். பொறிச்சிட்டு கடைசி வச்சுருக்கிறதுக்கு மட்டும் ஒரு கறி மிளகாயும் என்னட்டே இருந்தால் அந்த வாடி போன பச்சை மிளகாய். இப்போ இங்கே பச்சை மிளகாய் இல்லை, அதனால் அவர் அப்படியே வாடி போனேன். அடுத்தது ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது செய்முறையில் மிச்சம் போடுற திங்ஸ் எல்லாம் காட்டுறேன். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காயை பொறிக்க போகிறேன். பிறகு தான் உப்பு போட போகிறேன். முதல்ல உப்பை போட்டு பொறிச்சோம்னா அந்த கத்தரிக்காய் அப்படி சூழ்ந்த மாதிரி வந்துடும், குளியலாக போயிடும். அப்போ பொறிச்சிட்டு தான் மேலே இது தூவ போகிறேன். உப்பு பொறிச்சிட்டது கத்தரிக்காய் போடுறேன். கொஞ்சம் கையில் தூர வச்சு தந்தே போடுங்க. போட்டுட்டு இதால் டெய்லி கிளறி கொண்டு இருக்க கூட, அது தானாக பொரியும். அப்படியே விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு மட்டும் நிற்கணும். ஓகே, அது மட்டும் திருப்பக்கூடாது, கொஞ்சம் பொறிஞ்சாப்புற திருப்பினா தான் குளிய மாட்டும். அதுக்கு பிறகு வேறு அப்படியே சாப்பிட்டுடணும், தானாக அப்படியே பொறிஞ்சு வருவேன். ஓகே, இப்படி கலகலகலகல அந்த பொரியிறது இதெல்லாம் ஒரு விதமான இசை, அதுகளையெல்லாம் அப்படியே காதுக்கு கேட்டு கேட்டு ரசித்து ரசித்து சமைக்கும், அப்போ தான் அது ருசியாக வரும். இந்த நீட் பண்ணி வச்சுருக்கிற இறாலுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கறிக்கும் போடலாம். இப்போ அந்த பொறி கேக்க உள்ளுக்கு சுவர்றதுக்காக இப்போ உப்பு போடுறேன், அதோட மஞ்சள் தூள். ரெண்டா இதில் ஒரு நல்ல ஒரு வாசம் வரும், அந்த வாசங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு மனம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணினதோடு ஒரு சின்ன தேக்கரண்டியில் ஒரு கொஞ்சமாக, ஏனண்டா அந்த ஒரு எரிஞ்ச மாதிரி வந்துடும் இறால் பொடி கேக்க, அதால் கொஞ்சமாக இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இதை இப்படியே இனி பொறிக்க வேணும். பொறிக்கிறத காட்டுறேன். இறால் பொறிக்க போகிறேன். கத்தரிக்காய் பொறிச்சு அதை எண்ணெய்க்கு தான் போட்டு பொறிக்க போகிறேன். சுத்தமே கொண்டு இப்படி கரண்டி ஏறி இல்லையோ, இந்த மாதிரி போட்டால் அதை தானாக பொரியும். இதே நல்ல வடிவம் எல்லாம் எண்ணெய்க்கு அப்படி பர்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கு பிறகு
நல்லா பொடி ஒரு வளம் நல்லா பொரிஞ்சு வந்தால் அப்புறம் தான் திருப்ப வேண்டும். அது மட்டும் திருப்பக்கலாம். ஓகே விட்டு ரவம் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு வேண்டாம். ஓகே இப்போ நல்லா பொரிஞ்சிடும். நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைம் நல்லா வடித்து போட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பக்கியில் போட்டு எண்ணெயில் உளுத்தெடுத்துட வேணும். இதை இந்த மாதிரி பக்கியில் கொஞ்சம் ஒத்தி ஒத்தி எண்ணெயில் எடுத்துட வேணும். வேண்டாம் உங்களை நம்பித்தான் வீட்டில் ஆண்கள் சாப்பிட போயினோம் அப்போ அவங்களுக்கு கொழுப்போல ஏற்றி விட்டுறக்கூடாது. கடையிலையும் சாப்பிட விடக்கூடாது. அதோட நாங்கள் செய்கிறதுலேயும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்காக இதை டெய்லியும் செய்து சாப்பிட்றதில்ல. இதன் திட்டப்பதே ருசியாக வேணும் என்ற டைமில் டக்குன்னு இதை செய்து சாப்பிடலாம். ஓகே வேண்டாம் வெளிநாடுகளில் கொழுப்பு படிகிறது கூட அப்போ நாங்கள் நிறைய கவனமாக இருக்கோம். ஓகே அப்புறம் சுஜி அக்கா சொல்லி தந்த வேண்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு ஏற்றி போட்டு இருக்கிறீங்கள இப்படி இப்படி தொட்டி தொட்டி எடுக்க இதில் ஃபுல்லாக எண்ணெய் வந்துடும். ஒரு ஆள் இதாகிட்டு எண்ணெய் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இப்போ எண்ணெய் சட்டி சூடாகிட்டுது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் மேலே பார்த்தா வருவேன். ஏன்னா சாது அவங்க வதங்கினா காணும். ஏன்னாண்டா நாங்கள் முதலே ரெண்டையும் பொறிச்சிட்டோம். அப்போ அதில் கொஞ்சம் திருச்சி வரும். அப்போ அளவா கடுகு ஐயோ கடுகு முடியுது அதுக்கு மினி கஷ்டந்தான். நடத்தடுத்த வீடியோவுக்கு கடுகு விடாமல் தான் செய்ய வேண்டிய வேற போடுவோம். லாஜபிளுக்கு போனால் மட்டும்தான் கடுகு. ஓகே பெருஞ்சீரகம் ஒரு திங் ஒரு சாமான் குறையிறதால ருசி குறையாதானே. அதுக்கு பிறகு கருவிலகை கொஞ்சம் கீரையும் இருக்கும். கருவிலகை கொஞ்சம் வதங்கிக்கிறேன். கொஞ்சம் குத்தி வச்சேனே அப்புறம் உள்ளி குத்தி வச்சு வச்சுக்குவார். உள்ளி முக்கியமாக போடணும். உள்ளி குத்தி வச்ச உள்ளியை வளர்க்குறத போடுவேன். நல்ல வாசம் வருங்க. சமைக்கைக்கு ஒரு வாசம் வருங்க. அதுவும் ஒத்துக்கான் எல்லாமே ஒத்துக்கான். ஒரு கொட்டு வதங்கி வந்த பிறகு இப்போ வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை என்ன தெரியும் வெங்காயம் இங்கே உள்ள வெங்காயம் போங்க. ஓகே அதுக்காக தொடர்ந்து ஆட்டிக்கொண்டு இருக்கீங்க. கொஞ்சம் வதங்க விட்டுட்டு வெளியாக இதில் வச்சுட்டு இருக்கும். ஓகே அடுத்ததாக போட போகிறது வெந்தயம். வெந்தயத்தை கொஞ்சம் இந்த வடியில் கொஞ்சம் வடி கழுவி போட்டு அப்படி வச்சுருந்தேன். இப்போ போடுறேன் வரக்கிறதுக்கு தக்காளி பண்ணி தான் போட போகிறோம். வடக்க போட்டு வெந்தயம் தான் என்றால் கடிக்க மிக முக்கியமான ஒன்று. முதல்லே போடையில் ஏனெண்டா எரிக்கிடும். அதுக்காக பெரிய வதவி கொண்டிருக்கிட்டு இப்போ தக்காளி பழம் போட்டு வரக்கிறோம். நீட்டாக எப்பவும் குறைச்சி விட வேணும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சமாக நாங்கள் தேசி புளி போட்டிருந்தாலும் கொஞ்சம் புளித்தன்மை இருந்தால் தான் வாக்கறைக்கு நல்லா இருக்கும். அப்போ பழப்புளி கொஞ்சம் நான் புளி புளித்திருக்கேன். அது கொஞ்சமாக ஆக கணக்க தேவையில்லை. சில பேர் புளி கூட தேவையில்லைன்றதை அந்த தக்காளி பழத்துல புளியோடய சமைக்கலாம். நான் இது கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கீட்டை குறைச்சி விடுவோம். அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் சில பேர் அளவு கேட்டிருக்கிறீங்க கூட அளவோட சொல்லுவோம். செடிய காண்டு அரைத்தே கிடங்க. ஆனால் நான் இப்படி தான் போட போகிறேன். எனக்கு அது இப்படி இதை இதை வச்சு வச்சு போட்டு சுகம் மாதிரி. ஓகே அடுத்தது மிளகுத்தூள் அதுக்கும் அரைத்தே கிறங்கி சின்ன தேக்கரண்டியால் அரை நான் இந்த மாதிரி போட்டேன். ஓகே உப்பு தேவையான அளவு நீங்களும் தேவையான அளவு போடுவோம். இறக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது தூள். தூள் நான் ஒரு தேக்கரண்டி ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாக அப்படி குவியலாக போட போகிறேன். எந்த கரைக்கு நீங்கள் தேவையான அளவு போடுவோம். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை எப்பவும் கரைக்கு தூள் கூடாமையும் இருக்கணும் குறையாமையும் இருக்கணும். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டை கொடுக்குறோண்டு. நாங்கள் கூட போடுவோமா இருந்தால் அந்த கரையில தண்ணியே இல்லாமல் ஆக்கிடும். குறைய போடுவோமா இருந்தால் ஏதோ ஒரு ஊடாவான தண்ணி மாதிரி இருக்கும். ஓகே அப்போ நான் இந்த அளவு போட போகிறேன். அளவாக இருக்கும் அப்படியே கறியும் ஒரு குறை தெரியும். இப்போ இப்படியே சாதுவா எண்ணெயில் வதக்கிக்க இந்த மாதிரி வதங்கிட்டு கொஞ்சம் அடுத்தடுப்பு நல்லா குறைச்சிட்டேன். அதால் தான் எரியுங்க இல்லைன்னா சரி சார். இந்த மாதிரி
நல்லா அந்த மஞ்சள் தூளின்ற மணம் அந்த இதின்ற மணம் எல்லாமே போகணும். சில பேர் நச்சீரகத்தூளும் போடுவினா நான் ஆனால் போடல. இப்போ வதக்கேக்க முதல்ல பெருஞ்சீரகத்தோட போட்டும் சில பேர் செய்கிறவ ஒவ்வொரு தடவை முறையில் சமைக்கலாம். அப்படியே வத்த விடணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு வரைக்கும் நாங்கள் இந்த இதை போடுவோம். ரெண்டும் பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயையும் ராளையும் இதோட பொறிச்ச கத்திரிக்காயும் போட்டு மெதுவாகவே கத்திரிக்காய் ஆக குளியாத மாதிரி பிரட்டும். சூப்பராக பிரட்டி எடுத்தாச்சு. ஆனால் வெந்தயம் உங்களுக்கு கூட விருப்பம் இல்லாதவன் அந்த கேக்கும் அப்படி விரும்புகிறவ வெந்தயத்தை சரியாக குறையுங்கோ. எங்களுக்கு பிடிக்கும் வெந்தயம், அதால் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஓகே, சுவையான இறால் கறி ரெடி. ஓகே, சுவையான இறால் கறி ரெடி. நான் கொண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல ஒரு டேஸ்ட். நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு வெள்ளை சோறு மற்றது புட்டு இடியப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரொட்டி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக நீங்கள் செய்துட்டு டேஸ்ட்டாக இருந்ததா இல்லையானும் என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.